தமிழ் கர்ப்பத்துக்கு அர்ஜுன் தான் காரணம்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல, ஆனா அது உண்மை இல்லை. தமிழோட ஃப்ரெண்டு விக்ரம் இருக்கான்ல, அவன் தான் அதுக்கு காரணம். இவர் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. உங்களால முடிஞ்சா சரியான ஆதாரத்தோட வந்து நிரூபிங்க. என்ன சத்யா சார், நீங்க எரிமலையா வெடிக்கணும்னு நினைச்சு சொன்ன விஷயம் இப்படி புஷ்வானமா போயிடுச்சு சார். போங்க, போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. கேரக்டரை பத்தி தப்ப பேசினவர் சும்மா விடாதீங்கம்மா. இவர் மேல எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியுமோ அத்தனை செக்ஷன்லயும் கேஸ் போடுங்கம்மா. இவர் மேல விசாரணை கமிஷன் வைங்கம்மா. சத்யா, அதான் எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. இனிமே தேவையில்லாம எங்க குடும்ப பிரச்சனையில தலையிடாதீங்க. எதை சொன்னாலும் ஆதாரத்தோட சொல்லணும். உங்களுக்கு தெரியாது, ஆதாரம் இல்லாம எதை சொன்னாலும் அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. புரியுதா விக்ரம்? உங்ககிட்ட இருக்கன்ற திமிரல தானே பேசுறீங்க. ஓடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கிற விக்ரம நான் பிடிப்பேன். என்னைக்கு அவன் என் கையில சிக்கிறானோ அன்னைக்கு உங்க ஆட்டம் க்ளோஸ். சத்யா, தேவையில்லாம இங்க நின்று பேசி எங்க நேரத்தை வீணாக்காதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. சத்யா, நடக்காத விஷயத்த நடந்ததா சொல்லி அர்ஜுன் தமிழை பிரிக்க முயற்சி பண்ணாதீங்க. நாங்க நினைச்ச மாதிரியே கூடிய சீக்கிரம் திலீப் ஸ்னேகா கல்யாணத்தை நடத்தி முடிப்போம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, இடத்த காலி பண்ணுங்க. இவரே விக்ரம கடத்தி வச்சுப்பாராம், அதுக்கப்புறம் நாங்க கடத்தி வச்சிருக்கோம்னு டிராமா போடுவாராம். அதை நாங்க நம்பணும். இங்க வந்து உங்க விளையாட்டெல்லாம் காட்டுறீங்களா? சத்யா, மலர் சொன்ன மாதிரி நீங்களே என் விக்ரம கடத்தி வச்சுட்டு தமிழ் கர்ப்பத்துக்கு அவன் தான் காரணம்னு ஏன் எங்க கிட்ட சொல்லக்கூடாது? ஸ்னேகாவையும் அர்ஜுனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க கூட இந்த டிராமா பண்ணலாம் இல்லையா? சத்யா, நீங்க ஆதாரம் இல்லாம எது சொன்னாலும் அதை நாங்க நம்ப மாட்டோம். முடிஞ்சா விக்ரம கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப நீங்க சொல்றத நாங்க நம்புறோம். சத்யா, அதே மாதிரி இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் ரெண்டு நாள்ல விக்ரம கூட்டிட்டு வந்து ஆதாரத்தோட நீங்க நிரூபிச்சீங்கன்னா நீங்க சொல்றத நாங்க எல்லாரும் ஏத்துக்கிறோம். அப்படி அந்த ரெண்டு நாளைக்குள்ள நீங்க நிரூபிக்கல, நாங்க திலீப்புக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ரெண்டு நாளா? இன்னும் ரெண்டு வருஷம் ஆனாலும் சத்யாவால விக்ரம கொண்டு வந்து இங்க நிறுத்த முடியாது. அவர் சொன்ன விஷயத்த உண்மைன்னு நிரூபிக்கவும் முடியாது. ஏன் முடியாது? கூடிய சீக்கிரமே நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க விக்ரம எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி உங்க முகத்திரையை கிழிச்சு உண்மையான முகத்தை இவங்களுக்கெல்லாம் நான் காட்டல. என் பேரு சத்யா இல்ல. இந்த வாய்ஸ் அவடெல்லாம் இங்க வேண்டாம். என் முன்னாடி இந்த மாதிரி வெட்டி சவால் விட்டவங்க எல்லாம் கடைசியில மண்ணதான் கவிக்காங்க. பாக்கலாம் யாரு மண்ணை கவுறாங்க. ஸ்னேகா, இதுல எதுமா உன் தாலி? இந்த தாலியை நீ பத்திரமா வச்சுக்கோ. இன்னும் ரெண்டே நாள்ல தமிழ் கர்ப்பத்துக்கு காரணமான விக்ரம எப்படி நான் தேடி கண்டுபிடிப்பேன். அன்னைக்கு
இந்த தாலி நீ ஸ்னேகா கழுத்துல மறுபடியும் கட்டணும். அது நிச்சயம் நடக்காது. ஸ்னேகா கழுத்துல திலீப் தான் நிச்சயமா தாலி கட்டுவான். அதையும் பார்க்கலாம். ஸ்னேகா, நீ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இன்னும் ரெண்டே நாள்ல அர்ஜுனும் கழுத்துல தாலி கட்டுவான். இந்த சத்யா அதை நடத்தி வைப்பான். தைரியமா அர்ஜுன், பட்டுமா மேடம்? என்னமா நடக்குதுங்க? இன்னும் ரெண்டு நாள்ல விக்ரம கூட்டிட்டு வந்து நிரூபிக்கிறேன் சொல்லிட்டு போறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னமா நடந்துச்சு? தமிழ், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலமா. உன்னையும் அர்ஜுனையும் பிரிக்கணுங்கிறதுக்காக அந்த சத்யா ஏதேதோ பிளான் பண்றாரு. அவர் சொல்றது எதுவுமே உண்மை இல்லம்மா. இன்னும் ரெண்டு நாள்ல நீ அதெல்லாம் புரிஞ்சுப்ப. நீ எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத, கொஞ்சம் பொறுமையாரு. ஜெசி, தமிழை கொஞ்ச ரூம் கூட்டிட்டு போ. என்ன அர்ஜுன், இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன தப்பு பண்ண? என்ன எதுக்கு இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் உங்களை உயிருக்கு உயிரை நேசிச்சது தப்பா? நீங்க எனக்கு வேணும்னு நினைச்சது தப்பா? அதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலையே. கிடைக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு போராடுற? அது புரிஞ்சுக்காம என் கேரக்டர் பத்தி என்னென்னமோ பேசுறீங்க. சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க. எனக்கு தெரியும் அர்ஜுன், நீங்க எதுக்காக இப்ப எல்லாம் பேசுறீங்கன்னு. எல்லாம் இவளுக்காக தானே? அதனாலதானே நீங்க கேள் தரமா நினைக்கிறீங்க? என்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறா. அது ஒரு நாளும் நடக்காது. சொல்ல போனா நீதா ஸ்னேகா வாழ்க்கைய பறிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. நானும் ஸ்னேகாவும் சேர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக உங்க அம்மாவும் மாமாவும் பிளான் பண்ணி விக்ரம் செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சு உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம் சொல்லி என்ன தாலி கட்ட வச்சாங்க. நிறுத்துங்க அர்ஜுன், இன்னொரு தடவை விக்ரம் தான் கர்ப்பத்துக்கு காரணம்னு சொன்னீங்க, அப்புறம் நான் எங்க உயிரை விட்டுருவேன்? நீ உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதாலேயோ கோவப்பட்டு பேசுறதாலேயோ உண்மை ஒண்ணு பொய்யாயிடாது. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்தது விக்ரம் தான். அதை குடிச்சுதான் நீ போதையில மயங்க ஆரம்பிச்ச. அந்த சந்தர்ப்பத்தை விக்ரம் அவனுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணி தப்பு பண்ணியிருக்கான். இதுதான் நடந்த உண்மை. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நீங்க என்ன விட்டு விலகுதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? தமிழ், நீ நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி உண்மை இதுதான். நிறுத்துடா. ஒரு பொய்யை எத்தனை தடவை தான் சொல்வீங்க? அப்படி சொன்னால அது உண்மை ஆயிடாது. நீ என் பொண்ணை ஏமாத்திட்டு இப்ப பழைய தூக்கி விக்ரம் மேல போடுறியா? சரி, விக்ரம் தப்பு பண்ணானு நீயும் சத்தியம் சொல்றீங்கல்ல, அப்ப விக்ரம கொண்டு வந்து இங்க நிறுத்துங்க.
நீங்க சொன்னதெல்லாம் உண்மைனே நிரூபிங்க. அப்ப நம்பறேன்டா. விக்ரம் கடச்சே எங்க உங்க உண்மையில வெளிய வந்திரு போதுன்னு சொல்லி தான விக்ரமம் மறைச்சி வச்சிருக்கீங்க. ஆமா. நாங்க ஒளிச்சு வச்சிருக்கறத இவர் வந்து பார்த்தாரு. சத்யா சொன்ன மாதிரி நீயும் பேசுற? சத்யா சார் ஒண்ணு போய் சொல்லல. அவர் சொன்ன அத்தனையும் உண்மைதான். நிறுத்துவாரு நானும் பாத்துடுறேன். நீங்க எப்படி நிரூபிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அழகன், அர்ஜுன் கிட்ட இருக்கிற அந்த தாலி என்கிட்ட வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, இன்னும் ரெண்டே நாள்ல இது ஸ்னேகா கழுத்துல ஏற போற தாலி. என் உயிரை போனாலும் இதை யாருக்கும் தரமாட்டேன். சாரி தமிழ், இனிமேல் என்னால உன் கூட வாழ முடியாது. வாழ்க்கையை பறிச்சுட்டு ஏன் கண் முன்னாடி அவளோட நீங்க வாழ்ந்துருவீங்களா? மேல ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சு, உன் தலையை சீவிடுவேன் சொல்லிட்ட. ஏ முன்னலி, என் பொண்ணு மேல கை வைக்கிறியா? வெட்டி பொலி போட்டுருவேன். என் பொண்ணுக்காக மட்டும்தாண்டா உன் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இன்னொரு தடவை உன் கை அவன் மேல பட்டுச்சு, ஒடிச்சு சாவடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏமா அர்ஜுன் அடிக்கிறீங்க? இது எனக்கும் அர்ஜுனுக்குமான பிரச்சனை இல்ல. நீ எதுக்குமா தேவையில்லாம குறுக்க வர? அர்ஜுன் அடிச்சு அடிச்சுட்டு போட்டோமா, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அவர் கையால செத்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம் தாம்மா. பாத்தியாடா, பாத்தியா, என் பொண்ணு என்ன வார்த்தை சொல்றான்னு பாரு. அவளை போய் அடிக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் மேல அவ உயிரிய வச்சிருக்காடா, அது ஏன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அம்மா, இவ இருக்கிற வரைக்கும் அர்ஜுன் இப்படிதான் நடந்துப்பாரு. அவர் என்கிட்ட அன்பா நடந்துக்கணும்னா இவ உயிரோட இருக்க கூடாதுமா. இவ செத்து தொலைஞ்சிட்டா அர்ஜுன் என் மேல பாசமா இருப்பாருமா. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன்.
யாராலையாவது என் ஸ்னேகாக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா என்ன மிரட்டுறியா? எங்கிருந்தோ வந்த ஒருத்தி என் பொண்ணு வாழ்க்கைய பறிப்பா, அது நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிக்கணுமா? என் பொண்ணு வாழணும்னு அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. சின்ன வயசுல இருந்து நீ அர்ஜுன தான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்க. அர்ஜுனங்கிற பேரு அவ ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. நேத்து வந்த ஒருத்தி அதை அழிக்க நினைப்பா, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? விட மாட்டேன்டா. என் பொண்ணு உன் கூட தாண்டா வாழ்வா. அதுக்கு யார் தடையா இருந்தாலும் உங்களை நான் தடம் தெரியாம அழிச்சிடுவேன். இன்னும் ரெண்டு நாள்ல ஸ்னேகா கழுத்துல நீ தாலி கட்டுற, அதை எவன் தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. திலீப், இன்னும் ரெண்டு நாள்ல ஸ்னேகா கழுத்துல நீ தாலி கட்டுற, அதை எவன் தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். அர்ஜுனோட சேரலாம், இங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போலாங்கிற எண்ணம் இருந்துச்சு, அதை இப்பவே தோண்டி புதைச்சிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணு. ஒழுங்கு மரியாதையை என் பொண்ணோட வாழ சொல்லு, அப்பதான் உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது. ஜெசிக் ஆண்டி, ஸ்னேகா இனிமே எப்பவும் கண்காணிப்புல இருக்கணும். சரிங்க ஆண்டி, இவளை நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாதான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்பதான் என் பக்கம் உள்ள நியாயம் உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் அர்ஜுன், என் கூட வாழ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த வார்த்தை என்னால தாங்க முடியாது. உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவை நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ், நீ நினைக்கிற மாதிரி அர்ஜுன் மனசு நிச்சயம் மாறுமா? நீ எதையோ நினைச்சு கவலைப்படாத, அர்ஜுன் உன்னை தேடி கண்டிப்பா வருவான். ஜெசி ஆண்டி, அவளை மேல கூட்டிட்டு போ. சரிங்க ஆண்டி. வா தமிழ். அர்ஜுன், சத்யா என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் போய் சொல்றாரு. என் பொண்ணை அவங்க கூட வாழ விடாம பண்ணிட்டா அவர் ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாரு. அது ஒரு நாளும் நடக்காது. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. என் பொண்ணை அவங்க கூட வாழ விடாம பண்ணிட்டா அவர் ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாரு. அது ஒரு நாளும் நடக்காது. நீ ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டினியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவும் வேண்டாம். ஆனா தமிழ் கர்ப்பத்துக்கு நீ தான் காரணம், அதுதான் உண்மை.
உனக்கு தமிழை பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. ஆனா தமிழுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அவ உன் கூட தான் வாழ்வா, நீயும் அவ கூட தான் வாழ்ந்தாகணும். நிறுத்துங்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் தமிழ் கர்ப்பத்துக்கு அர்ஜுன் தான் காரணம்னு சொல்லிட்டே இருக்க போறீங்க? செய்யாத தப்ப அவர் தான் செஞ்சார்னு சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு அவர் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? தமிழுக்கு வேணா அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தெரியாம இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு தெரியும்ல. அர்ஜுன், எனக்கு உங்க மேலயும் சத்யா சார் மேலயும் நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்படியாவது விக்ரம தேடி கண்டுபிடிச்சு இவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இந்த போட்டோல இருக்க ரெண்டு பேரும் அன்னைக்கு இந்த கோயில கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டத என் போன்ல வீடியோ எடுத்தேன் சார். உங்கள் ஸ்டார் விஜய்.